அஸ்ஸாம் மாநிலத்தில் போடோ பிரிவு தீவிரவாதிகள் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்ததுடன் அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பதன் மூலம் அம்மாநிலத்தில் அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்கான புதிய சகாப்தம் தொடங்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இன்று அஸ்ஸாம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ளவிருப்பதையொட்டி அவர் தமது டுவிட்டர் செய்தியில் கடந்த பத்து ஆண்டுகளில் இம்மாநிலத்தில் நீடித்து வந்த மிகப்பெரிய பிரச்சினைக்கு முடிவு காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதன் ஒரு பகுதியாகவே போடோ பிரிவினருடன் அரசு வெற்றிகரமாக ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் போடோ அமைப்பினருடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பதை அடுத்து கோக்ரஜாரில் நடைபெறும் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் அசாம் மாநில இளைஞர்களின் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இந்த ஒப்பந்தம் உதவிகரமாக இருக்கும் என்றும் புதிய விடியலும் உத்வேகமும் மாநிலத்திற்கு உருவாகியிருப்பதாகவும் பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் பிரதமரின் வருகையை வரவேற்கும் விதமாக கோக்ராஜாரில் சுமார் எழுபதாயிரம் வழக்குகள் ஏற்றப்பட்டன. இதனை ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் தமது அசாம் பயணத்தை மிகுந்த ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார்